நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது தமிழக வரலாற்றில் தமிழக நாணயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ பானை ஓடுகளில் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது கல்வெட்டுகளில் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது இது போக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்லேயும் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேணும் அப்படின்னு நாம் விண்ணப்பித்தப்போ அதற்காக நாம் கொடுத்த ஆதாரங்களில் ஒன்றாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்திருக்கு அப்படியாக தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட முதலாவது தான் பாண்டிய அரசர் பெருவழுதியோட நாணயம் அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எப்படிப்பட்டது அது இல்லாமல் அந்த நாணயத்தில் எந்தெந்த குறியீடுகள் இருக்குது அந்த நாணயத்தின் மூலமாக தமிழக வரலாறு குறித்து நமக்கு தெரிய வரக்கூடிய செய்திகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் பார்க்க வேண்டிய காணொளி இது ஒரு சின்ன பகுதியை கூட விட்டுடாம முழுக்க அந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் வரலாறு பல்வேறு நேரங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள் தான் ரொம்ப பழமையானது அதற்கு பின்னாடி வந்து சங்க இலக்கியங்கள் நமக்கு கிடைச்சது கடைசியாக சில நாணயங்களும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு தான் பல வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ்நாட்டு வரலாறு சொல்கிறாங்க ஆனால் நம்ம உண்மையாக பார்க்க போனோம் அப்படின்னா முதன் முதல்ல தமிழ்நாட்டில் நாணயங்கள் பற்றி தான் ஆய்வு நடந்தது அதுக்கு பின்னாடி தான் சங்க இலக்கியங்கள் பற்றின ஆய்வு நடந்தது அதுக்கு பின்னாடி தான் கல்வெட்டுகள் குறித்து ஆய்வு நடந்தது கேட்குறதுக்கு ரொம்ப வினோதமாக இருக்குல்ல இதை ஆண்டுகளோடும் ஆதாரங்களோடும் இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டில் சர் வால்டர் எலியட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் தமிழக நாணயங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் தான் தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய நாணயங்கள் தொடர்பாகவும் தமிழக வரலாறு தொடர்பாகவும் வந்த முதலாவது விரிவான நூல் அந்த புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாணயங்களுடைய புகைப்படங்களை கொடுத்துருந்தாரு இந்த நாணயங்கள் இருக்கக்கூடிய உருவங்கள் இந்தந்த உருவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சில செய்திகளை கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த நாணயங்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக இருக்க முடியும் அப்படின்னு அவரும் நினைக்கல அந்த புத்தகத்தை பார்த்த நபர்களும் நினைக்கல என்ன காரணம்னு பார்க்க போனால் அந்த புத்தகத்தில் நிறைய நாணயங்களோட படங்கள் இருந்தாலும் அந்த நாணயங்களில் எந்த நாணயமும் எழுத்துக்களோடு கூடிய நாணயங்களாக இருக்கல அது எல்லாமே உருவங்களோடு கூடிய நாணயங்களாக மட்டும்தான் இருந்தது அதற்கு பின்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காவது ஆண்டில் தமிழ் தாத்தா அப்படின்னு அறியப்படக்கூடிய ஊவேசா அவர்கள் சங்க இலக்கிய நூல்களை பதிப்பிக்க ஆரம்பித்தாங்க அப்படி அவர் வந்து சங்க இலக்கிய நூல்கள்லாம் பதிப்பிக்கிறப்போ அந்த இலக்கிய நூல்களில் நிறைய அரசர்களுடைய பெயர்களும் அந்த அரசர்களின் அரசாட்சி பத்தின விவரங்களும் நமக்கு கிடைக்க வந்தது ஆனாலும் கூட சங்க இலக்கியங்களை படித்த அன்றைக்கு இருந்த மொழியியல் அறிஞர்களும் விரிவுரையாளர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருக்கணும் இதில் இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் ஏதாவது குர்நில மன்னர்களாக இருக்கணும் இது வந்து ரொம்ப பெரிய பழமையான வந்து ஒரு ஆவணம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல சங்க இலக்கியங்கள் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படின்னு நம்மளாலையும் அப்ப சொல்ல முடியல இதற்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பத்தின ஆய்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னோக்கி போக ஆரம்பிச்சது ஆரம்ப காலகட்டத்துல அதாவது பதினெட்டாம் நூற்றாண்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட எழுத்துக்களை வந்து அவங்க தமிழகத்துக்கான எழுத்துக்கள்னு நினைக்கல வட இந்தியாவிலயும் இந்த எழுத்துக்கள் இருக்கு தமிழ்நாட்டிலயும் இந்த எழுத்துக்கள் இருக்கு அதனால வட இந்திய எழுத்து முறை தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அந்த கெல்வெட்டுகள் எல்லாம் அவங்க வந்து வரையறை பண்ணாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுல கே வி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு தன்னுடைய ஆய்வை வந்து வெளியிட்டார் இந்த ஆய்வுல என்ன சொல்லியிருந்தார்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள்ல லகரம் உள்பட தமிழுக்கு மட்டுமே உரிய எழுத்துக்களுக்கான குறியீடுகள்லாம் இருக்கு இந்த எழுத்தை வச்சு வட மொழியை எழுத முடியாது அதே மாதிரி வடக்குல இருக்கக்கூடிய எழுத்தை வச்சு தமிழ் மொழியை எழுத முடியாது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுத்துமுறைங்கிறது ஒரு தனி எழுத்துமுறை வடநாட்டில் இருக்கக்கூடிய எழுத்து முறைங்கிறது ஒரு தனி எழுத்துமுறை இந்த ரெண்டு எழுத்து முறைக்கும் நடுவில் சில எழுத்துக்கள் வந்து பொதுவாக பயன்படுத்தப்பட்டாலும் கூட இது ரெண்டும் ஒரே எழுத்துமுறை கிடையாது அப்படிங்கிற ஆய்வை வந்து வெளியிட்டார் அப்போ அதற்கு முன்னாடியே வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு வந்து அசோக பிராமி அப்படின்னு பேர் இருந்ததுனால தமிழ்நாட்டில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்களுக்கு தமிழ் பிராமி அப்படின்னு பேர் வச்சாங்க இது வந்து எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் வைக்கப்பட்ட பெயர் தான் இப்ப சமீபத்திய ஆண்டுகள்ல தான் அந்த எழுத்துக்கு வந்து உண்மையான பெயர் தமிழி அப்படிங்கிறதும் இந்த தமிழ் எழுத்துக்கள் வடக்குல கிடைச்ச அசோக பிராமி எழுத்துக்களை விடும் பழமையான எழுத்துக்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு தமிழி எழுத்துக்களை தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்துல மாங்குளம் பகுதியில கிடைச்ச கல்வெட்டுகள்ல இருந்து நமக்கு வந்து பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள்லாம் தெரிய வந்தது அங்க வந்து வழுதி அப்படின்னு பெயர் கொண்ட பாண்டிய மன்னர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி புகழூர்ல கிடைச்ச குகை கல்வெட்டுகளில் இருந்து இரும்புறை வம்சத்தை சேர்ந்த சேரமன்னர்களுடைய பெயர்களே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு துறையில இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைச்சது அதாவது சங்க இலக்கியங்கள்ல இருந்து சில அரசர்களுடைய பெயர் கிடைச்சது கல்வெட்டுகளில் இருந்து சில அரசர்களுடைய பெயர் கிடைச்சது ஆனா அந்த அரசர்கள் வந்து மிக பழமையானவர்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கோ அந்த அரசர்கள் பெரிய அளவுல ஆட்சி செஞ்சவங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கோ அல்லது அந்த அரச அவைங்கிறதும் அந்த அரச மரபு அப்படிங்கிறதும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கோ நமக்கு எந்த ஒரு போதுமான ஆதாரங்களும் கிடைக்காம இருந்தது தமிழ் இலக்கிய ஆய்வுகளும் தமிழக கல்வெட்டு ஆய்வுகளும் தமிழக நாணயவியல் ஆய்வுகளும் எல்லாமே வந்து ஒரு முடிவே இல்லாத ஒரு இருட்டான ஒரு பாதையில பயணிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தமிழக வரலாற்றுக்கு ஒரு பெரிய ஒளி விளக்கா கிடைச்ச கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஆண்டுல மறைந்த தினமலர் ஆசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து பெருவழுதி அப்படின்னு தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு நாணயத்தை கண்டுபிடிச்சார் இந்த நாணயத்துக்கு பிறகு தமிழகத்தினுடைய வரலாறே தலகிலாம் மாறிச்சு இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னா தினமலர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வந்து தமிழக எழுத்துக்களில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு அதாவது தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு அதனால் அவர் வந்து தனக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகள் பண்ணி வச்சுருந்தார் இதன் பலனாக அவரால் வீரமாமுனி ஒரு காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சீர்திருத்தம் மற்ற தமிழை படிக்க முடிஞ்சது தமிழ் வட்டெழுத்துக்களை படிக்க முடிந்தது சோழ கிரந்தத்தை படிக்க முடிந்தது அதே மாதிரி தமிழ் பிராமி அப்படின்னு அன்னைக்கு அழைக்கப்பட்ட இந்த தமிழ் எழுத்துக்களையும் அவரால் படிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது ஆண்டில் அவருக்கு எழுத்து பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சங்ககால பாண்டியர் நாணயம் கிடைக்கிறப்போ அந்த எழுத்துக்களை அவர் வாசிக்கிறாரு அதன் மூலமாக அதில் வந்து பெருவழுதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்றது அவருக்கு தெரிய வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டுல இது பத்தி அவர் வந்து ஒரு கட்டுரையை வெளியிடுறாரு அந்த கட்டுரையின் மூலமாக சங்க காலத்துல தமிழகத்தை ஆண்ட அரசர்கள ஒருத்தவர் பெருவழுதி அப்படிங்கிறதும் அந்த அரசர் நாணயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் அந்த நாணயத்துல பெருவழுதி அப்படிங்கிற தன்னுடைய பெயரை தமிழ் பிராமி அப்படின்னு அன்னைக்கு அறியப்பட்ட தமிழி எழுத்துக்களில் வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறதும் அப்படிங்கறதும் உறுதி செய்யப்பட்டது இன்னைக்கு கீழடியில் நடந்த அகழாய்வுகளால கிமு ஆறாம் நூற்றாண்டுலேயே இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் இருந்தது அப்படிங்கறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா கிமுல தமிழுக்கு எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னதையே நிறைய ஆய்வாளர்கள் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழ் மொழி வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அப்படிங்கிறத கூட நிறைய பேர் ஏத்துக்கல அந்த காலகட்டத்தில் பாண்டியன் பெருவழிதியுடைய இந்த நாணயம் கிடைச்சப்பதான் தமிழுக்கான எழுத்து வடிவம் கிமுவில் இருந்தது அப்படிங்கிறது ஆணித்தரமாக முதன்முறையாக நிரூபிக்கப்பட்டது அதனால தான் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து நம்ம கோரினப்போ இந்த நாணயத்தையும் அதற்கான ஒரு சான்றாக கொடுத்தோம் இந்த நாணயத்தையும் ஒரு சான்றாக ஏற்றுக்கிட்டு அதன்படி தான் சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தெலுங்குக்கு முன்னாடி கன்னடத்துக்கு முன்னாடி தமிழால செம்மொழி அந்தஸ்தையும் பெற முடிந்தது இந்த பெருவொழி நாணயத்தில் தமிழ் எழுத்துக்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த நாணயத்துல இன்னும் வேற என்னென்ன குறியீடுகள் இருக்கு இந்த நாணயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய பிற செய்திகள் என்னென்னங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்